வணக்கம், வெல்கம் டு நெஞ்சம் தொட்ட சமையல். வெஜிடபிளும் தேங்காய் பாலும் சேர்த்து செய்யும் ஸ்டூவோட டேஸ்ட் அபரிமிதமாக இருக்கும். கேரள ஸ்பெஷலான ஸ்டூ கதக்களி போல சுவையால் நாக்கில் நர்த்தனமாடும். தேவையான பொருட்கள்: நறுக்கிய கேரட் 1/2 கப், நறுக்கிய பீன்ஸ் 1/2 கப், நறுக்கிய உருளைக்கிழங்கு 1/2 கப், நறுக்கிய வெங்காயம் 2, கீரிய பச்சைமிளகாய் 5, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன், எண்ணெய் 1.5 டேபிள்ஸ்பூன், நறுக்கிய ரம்பா இலை 1, கருவேப்பிலை 2 ஸ்டாண்ட், கடுகு 1/2 டீஸ்பூன், பட்டை 2, லவங்கம் 2, ஏலம் 2, அன்னாசிப்பூ 2 இதழ், கல்பாசி 2 பிஞ்ச், ஃப்ரைடு இட்லி மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, தேங்காய் 1 மூடி, முதல் பால் 2 பால் எடுத்துக்கங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன். ப்ரெஷர் பேனில் எண்ணெய் 1.5 டேபிள்ஸ்பூன் விடுங்க. இதில் பட்டை 2, கிராம்பு 2, ஏலம் 2, அன்னாசிப்பூ இதழ் 2, கல்பாசி 2 பிஞ்ச் போட்டு பொரிய விடுங்க. அப்புறம் இதில் 2 வெங்காயம் போட்டு வதக்குங்க. பச்சை மிளகாய் 5 சேருங்க. அடுத்து பொடியாக நறுக்கின ரம்பா இலையை சேர்த்து வதக்குங்க. இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்புறமா 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் உருளை எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவைக்கு உப்பும் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இதில் 2வதாக எடுத்த தேங்காய் பாலை சேர்த்து குக்கரை மூடி விசில் போடுங்க. 2 விசில் வந்ததும் ஸ்டவ்வை நிறுத்திடுங்க. ஸ்டீம் அடங்கியதும் திறந்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகை போட்டு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை 2 ஸ்டாண்ட் போட்டு வதக்குங்க. குக்கரை திறந்து முதல் தேங்காய் பாலில் 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளரை தண்ணியில் கரைச்சி கலந்து விடுங்க. இதோட புளித்தண்ணியையும் கலந்துக்கங்க. இப்படி செய்கிறதால தேங்காய் பால் திரியாது. இந்த முதல் பாலை குக்கரில் இருக்கிற காய்கறியில் சேருங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஃப்ரைடு இட்லி மசாலாவும் கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூனும் கலந்து விடுங்க. அப்புறமா மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறுங்க. இப்போ தாளித்து வச்சிருக்கிற கடுகு கருவேப்பிலையை போட்டு கலந்து விடுங்க. இப்போ கேரள ஸ்டூ மணம் நம்ம வீட்லேயும் மணம் வீசும், மணமும் பேசும் அதன் புகழை. இப்போ இடியாப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அரிசி மாவை பக்குவப்படுத்தி செய்யும் இடியாப்பம் மிக எளிதில் ஜீரணமாகும். குழந்தைங்களுக்கும் முதியவர்களுக்கும் ஏற்றது. இடியாப்ப மாவு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இடியாப்ப மாவு 1 கப்பை பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. தேவைக்கு உப்பு சேர்த்து தலை தலைன்னு கொதிக்கிற தண்ணீர் 1.5 கப் சேர்த்து கரண்டி காம்பால் நல்லா கலந்து விடுங்க. மாவு வெந்நீரில் வெந்து பந்து போல் உருண்டு வரணும், தளர்த்தியாக இருக்கக்கூடாது. இடியாப்பம் பிழிய போகிற குழாயில் எண்ணெயை தடவிக்கங்க. எண்ணெய் தடவிய இடியாப்ப குழாயில் இடியாப்ப மாவை போட்டு குழாயை மூடி இடியாப்பம் பிழியுங்க. இப்போ இட்லி அவிக்கிற பாத்திரத்திலோ இல்லைன்னா குக்கர்லேயோ 4 டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க விடுங்க. தண்ணீர் கொதித்ததும் பிழிஞ்சு வச்சிருக்கிற இடியாப்பத்தை இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் வச்சு மூடுங்க. 10 நிமிஷம் ஆவியில் வேக விடுங்க. இப்போ வேக வச்ச இடியாப்பத்தை தேங்காய் பால் ஸ்டூவோட பரிமாறுங்க. பாராட்டு மழையில் நனையுங்க. பஞ்சு போல் இடியாப்பமும் பக்குவமான ஸ்டூவும்
பரவசப்படுத்தும். இடியப்ப மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் பச்சரிசியை கழுவி 6 மணி நேரம் ஊற வைங்க. அரிசி நல்லா ஊறினா இடியாப்பம் பூ போல மெத்துன்னு இருக்கும். இப்போ அரிசியை தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு துணியில் நிழலில் காயப்போடுங்க. நல்லா காஞ்சதும் மிக்சியில் பவுடராக அரைச்சி சலிச்சு எடுத்துக்கங்க. இதை ஒரு கடாயில் கொட்டி கைவிடாமல் கிளறிவிடுங்க. அரிசி முதல்ல வறுக்கிறப்போ வெயிட்டாக தெரியும், வறுக்க வறுக்க ரொம்ப லேசாகிடும். அரிசி மாவு வெள்ளையாகவே இருக்கணும், சிவக்கக்கூடாது. வறுப்பட்ட வாசனை இப்போ சூப்பராக வருது. இந்த மாவை எடுத்து கோடு இழுத்தா மெல்லுசாக கோடு வரணும். இதுதான் பதம். இடியாப்ப மாவு இப்போ தயார். இன்னொரு மெத்தட்லேயும் இடியாப்ப மாவு செய்யலாம். லேசான ஈரப்பதத்தில் இருக்கிற ஊற வச்ச அரிசியை மிக்சியில் மாவாக அரைச்சிக்கோங்க. இதில் 1 கை தண்ணி சேர்த்து கலந்துவிட்டு மாவை ஆவியில் 10 நிமிஷம் வேக விடுங்க. வேக வச்ச மாவை தட்டில் கொட்டி பரப்பி ஆற விடுங்க. சின்ன சின்னதாக மாவு உருண்டை இருந்தால் உதிர்த்து விடுங்க. நல்லா இந்த மாவை 2-3 நாள் காய விடுங்க. இதை கடாயில் கொட்டி வறுத்து எடுத்து பிறகு ஜலிச்சு எடுத்துக்கங்க. இப்போ சூப்பரான இடியாப்ப மாவு ரெடி. இந்த மாவில் இடியாப்பம் செஞ்சால் தும்பப்பூ போல வெள்ளையாகவும் மென்மையாகவும் இடியாப்பம் இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.